bye-bye orphanage. Slowly, almost there. Stop! சார், எனக்கு தெரியாது. ஆமா, என்ன நீ மேலையும் கீழையும் பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க? போய் ஃபெலிசிய கூட்டிட்டு வா. எனக்கு வழி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுல எந்த பக்கம் நான் போகணும்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போதும். முகத்தை தூக்கி வச்சிருந்தா போதும். இங்க பாரு, நான் ஒன்னும் முகத்தை தூக்கி எல்லாம் வச்சுக்கல. நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. என்னை விட்டு தப்பிச்சு போக எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? தப்பிச்சா? நானா? இல்ல, நான் சும்மா மேல இருந்து அழகா ரசிச்சுட்டு இருந்தேன். போய் சொல்ல ட்ரை பண்ணாத. நீ இதுவரைக்கும் என்னை விட்டு 5 நிமிஷம் கூட பிரிஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி விளையாடாத, கீழே விழுந்து உடஞ்சதுன்னா நம்ம காலி. இங்க பாரு, நம்ம ஒன்னாதான் இங்க வந்தோம், ஒன்னாதான் தப்பிச்சும் போக போறோம். நான் உனக்கு சத்தியம் பண்றேன். நீ அடங்க மாட்டல்ல. உங்களுக்கு கடைசி மன்னிச்சிருங்க. போதும், இவங்க ரெண்டு பேரையும் விடுங்க. உங்க ரூமுக்கு போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ மதர் சுப்பீரியர். முதல்ல ரூமுக்கு போ. இருந்தாலும் நான் இதை இன்னைக்கு சொல்லி ஆகணும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. ரைட், விடுங்க. பெலிசி, உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். இங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. இந்த கனவை உன் மண்டையில ஏத்துக்காத, அப்புறம் உன் படிப்பு கெட்டு போயிடும். நீ படிச்சு பெரிய ஆளாகி இந்த காப்பகத்தோட பேரை காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, ஒத்துக்கிறியா? ஒத்துக்கறேன். என்ன அட்வைஸ் மாத்திரை போட்டு விட்டு அனுப்பிட்டாங்களா? சரி, அதை விட இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லு. இது ஒரு டான்ஸ் ஸ்கூலா? முழுக்க டான்ஸர்ஸா இருப்பாங்களாம். உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? நானே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நீ பார்த்தது போதும். நான் திரும்பவும் பார்க்கணும். முடியாது, முடியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி ரெடியாரு, நம்ம இங்க இருந்து கிளம்பி நம்ம நேரா இந்த இடத்துக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய டான்சர் ஆயிடலாம். என் ஆசைப்படி நானும் ஒரு இன்வென்டர் ஆயிடலாம். இது நடக்கணும். உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா? பிளான் இருக்காவா? இப்படி ஒரு பிளான ஜீனியஸ் கூட போட மாட்டார். அப்படி ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன். காட்டு. காட்ட முடியாது, முடியாது, முடியாது. பாரிஸ்ல இவ்ளோ பெரிய டான்ஸ் ஸ்கூலா? கோழி எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டு எங்க போற? தப்பிக்க போறோம். பிரமாதம். எடுத்த யாரு கேட்கலனாலும் நான் சும்மா விட மாட்டேன். சரி, ஓகே மேடம்.
பி ஆக்டிவேட் பண்ணனும். பிளான் எப்படி கவுந்துச்சு பாத்தியா? அத பிளான் பி க்கு வந்துட்டோம்ல. தப்பிக்க ஐடியா கொடுக்கற மூஞ்ச பாரு. உன்னால அது கூட கொடுக்க முடியலையே. இந்த பெல்ல முதல்ல மாத்தி வைக்கணும். கோழியோட சேவை இனி நமக்கு தேவையில்லை, அதனால அதை விட்டுருவோம். இப்ப கோழி நம்மளும் பறந்து போக போறோம். யார் சொன்னா? இதால நல்லா பறக்க முடியும். பாரு, நீ பறப்பல. அப்படின்னா போயிடு, பறந்து போ. அச்சோ, நீங்க போனாலும் சரி, நான் உங்களை புடிச்சு தீருவேன். சீக்கிரம் நம்மள மாதிரியே எல்லாரும் பறப்பாங்க பாரு. என்னோட மியூசிக் எனக்கு தெரிஞ்ச இதுல ஏதோ ஒரு சின்ன பார்ட் காப்பகத்திலேயே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பொருள் அது. இருந்தாலும் பரவாயில்ல, வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு காலையில நாம பாரிஸ் போனதும் குட் மார்னிங் சொல்லு. நீ கடைசியா எப்ப உன்னோட பல்ல தேய்ச்சா? இல்ல, இதுல இருந்துதான் எடுத்து.
சரி, இது நம்ம எங்க இருக்கோம்னு பாக்கலாம். இது என்ன கேள்வி? பாரிஸ்ல இருக்கோம். அமைதியா இரு, பொட்டிக்குள்ள இருக்கோம். சின்ன சத்தம் கூட வெளியில போக கூடாது. இது இயற்கை. என்ன ஊருக்கு வந்திருக்கோம் பாத்தியா? அதை நான் ஒத்துக்கிறேன். அட்டகாசம். அம்மா, அந்த டான்ஸ் ஸ்கூல் எங்க இருக்க? வந்தோடனே அது கேப்பியா? ஊர் என்ஜாய் பண்ண எப்படி இருக்க பாரு. ஹலோ ஹலோ, பெருசு மீசைய லெவல் பண்ண வேற லெவல். ஒரு வழியா பாரிஸ் வந்தாச்சு. இங்க சுதந்திரமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், மொத்தத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாது. நிறைய இன்வென்ஷன் நான் பண்ண போறேன். யாராலுமே என்ன வேணா பண்ணாலும் ஸ்கூல் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. அது எனக்கு தெரியல. கவலைப்படாத, நம்ம ஒண்ணா இருக்கும், சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஊருக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? சொல்லி தரல. போ, நம்ம ட்ரீம் மட்டும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன தனியா இருக்கும்? எங்க போனா? நான் நல்லா தான் இருக்கேன். எப்படி குதிச்சா வர முடியும்? நாளை காலைல இதே நேரம் இதே இடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தான். ஊரை சுத்தி பார்க்க போறேன். திரும்பி வந்துறேன். விட்டு போகாத. பிளீஸ். OneTamilMV.pw. என்ன பாப்பா பண்ணிட்டு இருக்க? எதையாவது திருடிட்டு போலான வந்திருக்கியா? எதுவும் பேசாத, நீ ஒரு திருடிதான். பொய் சொல்லாத, தப்பிக்கதானே இப்படி சொல்ற? உன்ன அவளை விடுங்க. இவ திருடுறதுக்காக இங்க வந்த காரணமே வேற. அவ மேல இருந்து கையெடுங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தினா மேனேஜ்மெண்ட் கிட்ட கைய கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இவகிட்ட நான் பக்குவமா பேசி என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறேன்.
உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மாஸ்டரை கூட்டிட்டு வரட்டுமா? போ இங்கிருந்து. இருங்க, போ, இந்த இடத்துல நிக்காத. எனக்கு உன் மேல சந்தேகம் அதிகமாகுது. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லதான் உங்க பின்னாடியே வரேன். சொல்லிட்டல்ல, இங்க இருந்து கிளம்பு. எஸ்கியூஸ் மீ, அந்த ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருந்தாங்களா அவங்க? யாரு? மாஸ்டருக்கு நெருக்கமானவங்க, ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதோ இந்த மாதிரி குதிச்சாங்க. அதுக்கு பேர் என்ன? ஆமா, நீங்களும் டான்சரா? நான் ஒரு வேலைக்காரி, நீ ஒரு கேள்வி கேக்குறவ. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே முதல்ல என் மேல கருணை கட்டினது நீங்க தான். இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா வேற ஆயிட்டீங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. காப்பகத்துல இருந்து தப்பிச்சு வந்தவனா? நல்லா நடிக்கிற, ஆனா இதுக்கெல்லாம் நான் மனசிறங்க மாட்டேன். அதுலயும் குறிப்பா காப்பகம்னு சொன்னதுக்கு. இதுக்கெல்லாம் வேற அழப்பாரு. படிக்கட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு. எனக்கு அப்படி இருந்தா பிடிக்காது. நாளைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, நல்லா தொடச்சு கிளீன் பண்ண. மேல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு புரியுது மேம். இப்படித்தான் புரியுது புரியுதுன்னு மண்டையாட்டிட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணவா? இன்னும் போலையா நீ? உங்களுக்கு நான் தேவைப்படுவேன், அதாவது உதவி செய்ய. இந்த ஊர்ல எல்லாரும் நம்ம லிட்டில் கிளீனர் சொல்வாங்க. நான் பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வேலை செய்வேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்ன அலவ் பண்றீங்களா? சரி, என் கூட வரியா? எங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு இங்க. நீங்க கேர்டேக்கரா? எஸ் நீ அதான் வேலையில சேர்ந்துகிட்ட, அதனால நான் சொல்றது கேட்டாங்க. அதுவும் எந்த கேள்வியும் கேட்காம. எத்தனை நாள் நான் தங்கிக்கலாம்? கேள்வியா கேட்டுட்டு இருப்பியா? அதா இருக்கட்டும், யார் அந்த மோசமான பொம்பளை? அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க இந்த பில்டிங்கோட ஓனர். அது மட்டும் இல்ல, அவங்க பெரிய ஆளு, மேயரோட மனைவி. அமைதியத்தோட இங்க எத்தனை நாளா இருக்கீங்க? உங்களோட பேர் என்ன? அமைதியா வேலை பாரு. நான் கெட்ட பொண்ணா உங்களுக்கு தெரியலனா? தொண தொணன்னு பேசாத. காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு பிரெட் அண்ட் ஜாமோ சாப்பிடணும் போல இருக்கு. நான் காப்பகத்துல இருந்து தப்பிச்சு வந்த கதையை கிட்ட நீங்களே சிரிச்சிருவீங்க. வேணும்னா சொல்லவா? உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஏன்னா இங்க யாருமே இல்லையே. மொக்க போடுறனா? உனக்கு புரிஞ்சா சரி. நேற்று ராத்திரி 12 மணிக்கு நடந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியல. எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா? இதை நான் எந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறது? யாருன்னு தெரியல, ஆனா இவ ஒரு அனாதை. நீ வளர்த்துட்டு இருக்கியா? நீ ஏன் ஒரு அனாதைன்னு எனக்கு தெரியும். எஸ் மேம். இந்த வேலையாவ பாக்கட்டும், நீ போய் துணி எல்லாம் துவைச்சு போடு. இது என்ன சுத்தமாவே இல்ல. நீ யாருன்னு சொல்லி? இங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்.
என்ன வேவு பார்க்க வந்த? உண்மையை சொல்ல. எனக்கு அப்படி தெரியலையே. நீ புலவாணிதான். என்ன மாதிரி ஒரு அற்புதமான டான்ஸரை இதுவரைக்கும் நீ பாத்திருக்கவே மாட்டேன். ஆமான்னு சொல்லிட்டு இந்த இடத்து விட்டுக்காரன். அப்படி இல்ல, ஒரு அழகான டான்ஸரா நேத்துதான் அவமானப்படுத்துறது நிறுத்து. அம்மா நீங்க பலே டான்சரா? பார்த்த தெரியலையா? இந்த பாரிஸ்லயே அற்புதமான ஷோ நடக்க போது, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். திறமைய ஊரே பார்க்க போது, என்ட்ரி லெட்டருக்காக காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். சோ இந்த வருஷம் பெலரினா பட்டத்தை ஜெயிக்க போறது நானா தான் இருக்கும். அதே ஆசைதான் எனக்கும். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்க. நீ ஒரு வேலைக்காரி, நான் ஒரு ஸ்டார். அங்க இருக்கிற எல்லாரும் என்னதான் பாப்பாங்க? என்னது? என்னத்தை ரூம்ல இருந்து திருடி வச்சிருக்க? இல்லையே, காட்டு. என்னது? அது என்னோடதான். சொல்ல போனா என் அம்மா தான். இது ரொம்ப கேவலமா இருக்கு. வேண்டாம். இங்க ரஜினான்ற மேடமுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த நேர்மையான போஸ்ட்மேன் சரியான நேரத்துக்கு கரெக்டான உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கான். இத வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க, நீ ரொம்ப மோசமான பாப்பா, இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதைன்றதே இல்ல. அவங்க கூட நீ எங்க தனியாவா வந்திருக்க? அம்மா தனியா தான் வந்திருக்க. போய் சொல்லாத, இந்த போற போலீஸ் கிட்ட மாட்டி விடாம விட மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு இங்க தனியா வந்திருக்கிறதா சொல்றா? ஆமா, நீ இங்க தனியாவா வந்திருக்க? ஆமா. இவ தனியா இங்க வந்திருக்காளா? நீ போய் வேலைய பாரு, நான் இந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். என்னவோ பேசு. வெல்கம் அழகான சின்ன தேவதையே. தேவதையா? சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் இந்த டவுனோட மேயர். உங்க முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது. நீங்க கண்டிப்பா டான்ஸ்ல பின்னி எடுப்பீங்க. என்னோட யுகம் தப்பா போகாதுல்ல? போகாது. எனக்கு தெரிஞ்சு நீ டான்சர் இல்லல? இல்ல, டான்சர் தான். நம்பவே முடியல. நீ உன் கிளாஸுக்கு போ. ஓகே. என்ன ரகசியம்? என்கிட்ட இருந்து ஏதாவது வேணும்னா கேளுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஆமா, என்னோட பொண்ணு, செல்லமான பொண்ணு. நீங்க அவளை சேர்த்துக்கணும். தேங்க்யூ. Looking for the rainbow, the break, the storm inside of me. The rainbow, the set, the clouds that hide in me. I wanted someone to heal the heart of me. The rainbow. Hi. Hello. Okay. So, Bob. Now, Felicity. பெலிசியா? இல்ல 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 இல்ல, அது அது வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட பேரு கெமேல். ஓகே, என் பேரு நோரா. வந்து என்ன இங்க எல்லாரும், அதை விடு
என் பேருக்கும் என் பேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹே, போய் வார்ம் அப் பண்ண. வார்ம் அப்பா? இங்க பாருடா, டிரெஸ் எப்படி போட்டிருக்கா பாரு. ஆமா, என்னமா இந்த கிளாஸ்க்கு புதுசா? எதை வச்சு அதை கண்டுபிடிச்சுங்க? யாரு இவரு? என்ன, இவரு தெரியாதா உனக்கு? நம்மளோட மாஸ்டர் இவருதான், பெர்லின் மாஸ்டர். வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆனவரு. நம்ம மட்டும் சரியா ஆடலன்னா அவ்வளவுதான் வெளியில அனுப்பிடுவாரு. அப்படியா? அந்த மாதிரி அனுப்புனவங்க எத்தனை பேர் தெரியுமா? மொத்தம் 187 பேர் இருந்து இப்ப வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு. அமைதியா இருக்கீங்களா? பொசிஷன் 1, 2, 3, 4. இப்போ பாயில வந்து நில்லுங்க. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். நட்கிராக்கர்ல கிளாராவா பர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்க எல்லாரையும் நான் ஆடிஷன் பண்ண போறேன். கிறிஸ்துமஸ் ஈவெண்ட்டுக்கு நடக்க போகுது, அத பிரம்மாண்டமா பண்ண போறோம். அப்படியா? இதுதான் எதிர்பார்த்த. என்னோட புது பேலேல டான்ஸ் ஆட இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஒன்ன தவிர, நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒன்ன தவிர, உங்க எல்லாருக்கும் திறமையும் இருக்கு, தைரியமும் இருக்கு. ஆனா என்ன தவிர? எக்ஸாக்ட்லி. நாளையில இருந்து நம்ம ஆடிஷன் ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் எலிமினேட் ஆவீங்க. சோ இனிமே நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ எதை நினைச்சு இங்க வந்திருந்தாலும் நாளைக்கு எலிமினேட் ஆக போறது நீதான். பாக்கலாம். எங்க அம்மா நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, உங்களுக்கு கொண்டு வரவா? ஆனா நான் ஒரு வெஜிடேரியன். ரைட், விடுங்க. என்ன பண்ற? நல்லா இருக்கீங்களா? இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு நான் என் வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருந்திருக்கேன். ஹலோ, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். நானும் தான். எசக்கு புசகா உடஞ்சிருக்கே. உண்மையாதான் நேத்து நீயும் நானும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கம்பீரமா போய் கதறி கதறி ரோட்ல உட்காந்து அழுதன் தெரியுமா? ஒரு ஆளா ரவுண்டு கட்டி தாக்கிச்சு. அசரலையே துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், ஹோட்டல்ல இருந்து தூக்கி வெளியே எரியப்பட்டேன். ஆனா பசிச்ச வயிற புரிஞ்சுகிட்ட ஒரு ஆண்டி எனக்கு சோறு மட்டும் இல்லாம அவங்க பாசத்தையும் ஊட்டினாங்க. அங்கதான் எனக்கு ஒரு சகோதரன் கிடைச்சான். அவன் என் உயிரை காப்பாத்துனது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்தான் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டேன், நிறைய பேசணும். என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். ஆடினோம், பாடினோம், கூத்தடிச்சோம். அங்க நாங்க பண்ண சேட்டைய பார்த்து எல்லாருமே எங்களை கழுத்த புடிச்சு வெளியே தள்ளினாங்க. இனி சோத்துக்குள்ள பச்சை தண்ணிக்கு கூட அந்த தெரு பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நேரா ஃபேக்டரிக்கு போய் என் திறமையை நான் அவருக்கு காட்ட, அவர் திறமையை எனக்கு காட்ட, ஒரு வழியா ராத்திரியோட ராத்திரியா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சோம். அத பத்தி ஊரே ஒரு நாள் பேச போகுது. ஃபேமஸ் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற புக்ல என் படம் போட்டு என்னோட கதையும் ஒரு பக்கத்துல இருக்கும். நீ இதெல்லாம் நம்புறியோ நம்பலையோ, ஆனா எனக்கு இதை பத்தி கவலை இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் நான் வேலை செய்யற ஆபீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போறேன். அங்க பாத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. நானும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? நான் ஒரு டான்சர் ஆயிட்டேன். உண்மைதான், இப்போதைக்கு ஸ்டூடெண்டா ஆப்ரால இருக்கேன். சீக்கிரமே இந்த உலகமே என்னோட திறமையா பாக்க போது. நீ ஆப்ரால டான்சர் ஆயிட்டியா? சரி, ஓகே. அந்த இடத்துக்கு நீ எப்படி போனன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க இருந்து போனேன், திடீர்னு அந்த பில்டிங் வந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு பொண்ணு காரணம். அவதான் என்னோட மியூசிக் பாக்ஸ் ரொம்ப மூக்கு புடைக்கும் தெரியுமா? அவ பேர்ல தான் உள்ள போயிருக்கேன். என்ன திருட்டுத்தனம் பண்ணியா? இதெல்லாம் அடுக்குமா? விக்டர், விக்டர், விக்டர, திரும்பி வா, திரும்ப வா, விட்டு போகாத. நான் அப்புறமா வந்து உன்னை சந்திக்கிறேன். போயிட்டியா? You're gonna be somebody you've
இப்ப எல்லாரும் ஃபினிஷிங் மூக் வாங்க. இப்போ எந்திரிங்க. கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எலிமினேட் ஆகிறது நீதான். உன்கிட்ட புல்லட் அளவுக்கு வேகம் இருக்கு, ஆனா உன் பர்ஃபார்மன்ஸ் ஆமா மாதிரி மந்தமா இருக்கு. முதல்ல உன் பெட்டி படுக்கைய மூட்டை கட்டு. எந்திரிக்க சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு பென்சல். ஆனா எனக்கு எப்படி இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்திரின்னு சொன்ன முடியல. அவளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் தானே வெளியே அனுப்ப முடியும். ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் ஒரே ஒரு ஆடிஷனுக்கு தான் இருக்க போற. அதுக்கப்புறமா ஓ நிலைமையும் பாய் பாய் தான். அவருக்கு என்ன பிடிக்கல. அந்த மாதிரிலாம் இல்ல. நீ அப்படி நினைச்சிட்டு சரியா தான் சொல்றா. அவருக்கு இவளை பிடிக்கவே இல்ல. எப்படியாவது இங்க இருந்து விரட்டணும்னே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாரு. அவரு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாரு. அது எப்பவும் நடக்காது. முழுசா வெளுத்துட்டாருன்னா அனுப்பதான் பாப்பாரு. எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, 12 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாரு. தூக்கத்தை பாக்காத, ட்ரைனிங் எடு, கண்டிப்பா கத்துக்கலாம். யார் இந்த பையன்? இவன் தான் ரூடி. கிளாஸ்லயே டாப் ஆனவன், மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சவன், அவார்ட் வாங்கினவன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடுவான். ஆமா, இந்த இடத்துக்கு புதுசாமா நீ? இவதான் கெமெல். நம்பவே முடியல. உன் வேகத்தை நானும் பார்த்தேன். அத டான்ஸ்ல காட்ட வழிவிட. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்கு சொல்றேன். நீ எதையும் எனக்கு சொல்ல தேவையில்ல. இருங்க இருங்க. OneTamilMV.PW. உள்ள வரலாம். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க. சாரிய தவிர பெரிய வார்த்தை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கேக்குறேன். என் வாழ்க்கையில இனிமே எந்த பொய்களும் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என் வேலை போனது உன்னாலதான். புரியுது, அதுக்கு நான் தான் காரணம். ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதோட நான் மாஸ்டரை பார்த்ததுல இருந்து அவரு நல்ல நல்ல மூவ்ஸ் சொல்லி தராரு. ஏனால கத்துக்க முடியும்னு தோணுது. என் கனவு நிறைவேறிடும்னு தோணுது. உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டான்ஸ்னா பிடிக்காதே. ஆனா அட்லீஸ்ட் என்ன புரிஞ்சுக்கவாத செய்யுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க. லெட்டர் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு எதுவும் வரல மேம். என் பொண்ணுக்கு ஒரு லெட்டர் வர வேண்டி இருக்கு. வாழ்ந்தா கொடுங்க. உடல டான்ஸ் ஆட முடியும்ல? முடியும். என்ன நம்புங்க, நான் நிச்சயமா ஆடுவேன். நாளைக்கு காலையில 5 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்.
நீங்க டான்ஸ் டீச்சரா? இப்பவே போய் சாப்பிட்டு தூங்க. 5 மணிக்கு தானா? மணி 5 ஆயிடுச்சு. எகிரி இந்த மணியை அடிக்கணும். எதுக்கு? எனக்கு டான்ஸ் தானே சொல்லி தரேன்னு சொன்னீங்க. மறுபடியும் கேள்வி கேட்காத, எகிரி இந்த மணியை அடி. மறுபடியும் ஒரு தடவை அடிக்க சொன்னீங்க. அதான் சொல்றல, அடி. பெல்லிச்சி, பொசிஷனை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குதிக்கணும். என்ன, நீ குதிக்கிறதுல ராகம் இல்ல, டைமிங் இல்ல, பவர் இல்ல, ஃபீல் இல்ல. ஒரு ஜம்ப்ல எப்படி இவ்வளவு விஷயத்த ஃபாலோ பண்றது? நடக்குமா? முடியும் முடியும். உன்கிட்ட புல்லட் அளவுக்கு வேகம் இருக்கு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஆமா மாதிரி மந்தமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு பத்தாது. மாஸ்டர் இதுதான் என்கிட்ட சொன்னாரு. 10 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன், இது கூட எனக்கு புரியாதா? ஓகே, இப்ப நீ ஜம்ப் பண்ணி அந்த மணி அடிக்கணும், ஆனா நீ இறங்கும் போது தண்ணி தெறிக்க கூடாது. ஆனா வாய்ப்பே இல்ல. உனக்கு டான்ஸ் ஆடணுங்கிறது கனவுதான்ல? ஓகே. முடியலையே. எல்லாரும் போங்க, இங்க இருந்து போய் தொலைங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், படு மோசமா, ரொம்ப மட்டமா, கையையும் காலையும் வெறுமனை ஆட்னா மாதிரி இருந்துச்சு. டாடா. நீயும் நானும் மேல சந்திக்கணும். போன தடவை நான் உனக்கு இந்த இடத்த கூட்டிட்டு வந்து காமிச்சிருப்பேன். சரி விட, என்ன நான் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் ருடால்ஃப், மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சவன், அதை விட பொண்ணுங்களுக்கு நிறைய பிடிச்சவன். உனக்கும் தானே? உன் பேர் ரொம்ப பெருசா இருக்கு. சரி அதை விட, எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இருக்கும், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல டான்ஸ் தான் பொதுவா இருக்க. அதனால உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற அங்க நீ வரியா? உன்னை பத்தி எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்படி உன்ன நம்புறது? இப்ப வந்தியே, என்ன நம்பி தானே வந்த? என்னக்கு மேல் உனக்கு ஒண்ணும் ஆகலையே கமல். நான் நல்லதா இருக்கேன். அந்த பையன் எப்படி இருந்தா தெரியுமா? ஒரு இளவரசன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தான். என்ன ஸ்டைலோ, என்ன டிரெஸ். அப்புறம் அவட பில்டிங் மேல என்ன கூட்டிட்டு போயிட்டான். அங்க போய் எப்படி பார்த்தான் தெரியுமா? இந்த மாதிரி. அப்புறம் இப்படி பார்த்தான். அதுக்கப்புறம் கடைசியா
இந்த மாதிரி பார்த்தா ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, அவன் உனக்கு யாரு? என்னோட ஃப்ரெண்ட் தான். அவன் பக்கத்துல இருந்தா எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி. நான் தான் அவன் பக்கத்துல இருக்க. ஆனா எனக்கு இப்ப அந்த மாதிரி இல்லையே. அப்படியா? சரி இப்ப உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தினா இத இந்த கதவா? ஆமா, இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகம் இருக்கு. என் பாஸ் சூப்பர் இன்ஜினியர், ஜீனியஸ். இந்த கதவை திறந்தினா அவரை நீ பாக்கலாம். என்னோட சாதனைகளும் சிலது இதுல இருக்கு. கதவே சரியா திறக்க தெரியல, இதுல பேச்சு. அடேங்கப்பா, அது என்னது? இந்த செலவு ஒரு அருமையான விஷயம். சீக்கிரமே இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. அமெரிக்கால விக்க போறாங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட். நீ தான் இந்த விஷயத்த முதல் தடவை பாத்திருக்க. இத வெளிய சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. வந்தாச்சு. இதான் என்னோட ஆபீஸ். பல மேதாவிகளோட புது புது ஐடியாஸ் உருவாக்குற இடம். சிக்கன் விங்ஸ் வெர்ஷன் 3 ஐடியாஸ் இது. இந்த மாதிரி அப்புறம் நான் வேற, பாஸ் வேற கிடையாது. அவர் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிரதர் மாதிரி, ஒரு பாசமா என்ன தம்பி தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது எல்லாத்தையுமே உனக்கு யூஸ் பண்ண இல்ல. ஆனா ஆனா எனக்குன்னு ஒரு சேரிங்க இருக்கு. ரோலிங் சேர். இவரும் சில யோசனைகள்லாம் கொடுப்பாரு. ஆனா ஏன் அளவுக்கு இல்ல, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம கனவு எல்லாமே நினைவாயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இந்த 5 பொசிஷன் தான் எல்லாத்துக்குமே பேசிக் தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் ஜம்ப். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் போஸ் அண்ட் ஸ்மைல். நீ எவ்வளவு டயர்ட் ஆனாலும் இப்படியே தான் நிக்கணும். நீங்க ஒரு டான்சர் தானே? உண்மையா சொல்லுங்க. கேள்வியெல்லாம் கேட்காத, எழுந்துரு. இன்னும் 2 துணி இருக்கு, அதுக்குள்ள நீ பொசிஷனை மாத்தி வைக்கிற. பேலன்ஸ் பண்ணி நில்லு. உன்னோட 2 பாதங்களும் நல்ல பேலன்ஸ் பண்ணி நிக்க கூடிய ஒண்ணுதான். நீ பொறுமையா இறங்கினா கண்டிப்பா உன்னால முடியும். கைகளை பயன்படுத்தி தொடக்க கூடாது. கால்களை பயன்படுத்தி தான் தொடக்கணும். கேள்விக்கு பதில் சொன்னாதான் தொடப்பியா, இல்லன்னா தொடக்க மாட்டியா? இந்த சோதனையில தான் நீ எந்த அளவுக்கு தெளிவா நடந்து வரேன்னு நான் தெரிஞ்சுப்பேன். நல்ல பேலன்ஸ் பண்ண நில்லு. ஆனா தண்ணி கீழே சிந்த கூடாது. ஓகே, இப்ப அந்த தண்ணி கீழே சிந்தாம நடந்து வந்து என்கிட்ட கூட. பிரமாதம். முதல்ல உன் லெஃப்ட் ஃபுட்டா ரைட் ஃபுட்டுக்கு அறிமுகப்படுத்துவே, அதுக்கப்புறமா நீ டான்ஸ பத்தி யோசிக்கலாம். பாய். உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. வெளியே போய் பியூட்டி பார்லர் வை. பொசிஷன் 1, 2, 3, 4. இப்ப ஃபைல ரெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகா பண்ணுங்க. முன்ன விட இப்ப பரவாயில்ல. தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி குதிக்க இப்ப ரெடியா இருக்க. என்ன மாதிரியே நீயும் ஆகணும். நான் கண்டிப்பா நீ அவடா செல்லும். ஆனா உன்கூட போட்டி போடுறவங்க ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க. அதனாலதான் தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவர் உன்கிட்ட நீ எதுக்காக டான்ஸ் ஆடுறன்னு கேட்ட, நீ என்ன பதில் சொல்லுவ? அதான் சொல்லிட்டேனே, அது என்னோட கனவு.
ஓ நோ ஃபெலிசி, நீ என்ன குதிக்கிறதுக்கு சரியா தயாராகல. நீ என்ன பயிற்சி? நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றியா இல்ல ஃபைட் பிராக்டிஸா? ஒரு தடவை விழுந்தத பார்த்தா அப்படி பேசாதானே. இவன் விக்டர், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காப்பகத்துல இருந்து தப்பிச்சோம். ஹலோ, எனக்கு உங்களோட ஏப்ரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் கூட தான் நைட் வெளியே போறேன்னு சொன்னியா? எப், சீக்கிரம் வந்து தூங்கு, நாளைக்கு காலையில கிளாஸ்க்கு டைமுக்கு போகணும். கண்டிப்பா கண்டிப்பா, அக்கறையோட இருக்கலாம், இவ்வளவு அக்கறையோட இருக்காதீங்க. வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. நல்ல மியூசிக்ல. சாரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதம். அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? நாளைக்கு உன்னோட ஆட்டத்துல இந்த தடுமாற்றம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நைட் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. தேங்க் யூ சார். நீ எதுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியல, ஆனா இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, உனக்கு டைம் ஆச்சுன்னா நீ கிளம்ப, நாளைக்கு நான் ஆடிஷனுக்கு போகணும். ஆமா ஆமா, நல்லா தூங்க. அப்புறம் நான் அது வந்து நான் உங்ககிட்ட, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஆடின. தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன்ல, உடம்பெல்லாம் சம வலி. ஓகே சரி, நானும் அப்ப கிளம்புறேன். எல்லாம் புரிஞ்சிட்டு புரியாத மாதிரி இருப்பான். ஆளை பாரு. என்ன, உன் கூட இருந்த டைம் ரொம்பவே நல்லா போச்சு. தேங்க்ஸ். குட் நைட் ஃபெலிசி. ஓ சாரி, இப்ப நீ கெமில்னு பேரை மாத்திட்டல, குட் நைட் கெமில். இதோ வந்துட்டா, இவள பிடிச்சு ஜெயில போடுங்க பிளீஸ். எனக்கு வந்த லெட்டர் அவ எடுத்துக்கிட்டோம், இவள சும விடாதீங்க. சரி, உன்னோட பேர் என்னன்னு சொல்றியா? சார், என்னோட பேர் ஃபெலிசி. பிரிட்னில இருக்கிற காப்பகத்துல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். கெமில பழி வாங்கணும்னு நான் ஒன்னும் வரல. ஏதோ கோவத்துல பண்ணதா? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். வந்துட்டா, நம்பிக்கை துரோகி. என்னையே ஏமாத்திட்டேல, உன்னை வேலையை விட்டு நீக்கிறேன் பார். இனி நீ எனக்கு தேவை. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதான் என்னுடைய முடிவு. இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற ஃபைனல் கிளாஸ்ல நீ கலந்துக்கலாம்.
நட்கராக்கருக்காக நடக்க போற ஆடிஷன்லயும் நீ இருக்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கங்க, நீங்க மேடம் ஒடேட்ட வெளியேத்துனா நான் கமிய வெளியேத்துவேன். அப்புறம் நீ கிளாஸுக்கு வந்த விதமே ரொம்ப வினோதமானது. இங்க வரத்துக்காக நீ பொய் சொல்லியிருக்க, ஏமாத்திருக்க. ஆனா அதே நேரத்துல நீ உன் திறமையும் நிரூபிச்சிருக்க. ரொம்ப கஷ்டப்படுற, உன் ஈடுபாட்டையும் காட்டுற, உனக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்கணும். சோ நீ இந்த ஆடிஷன்ல பங்கேற்கலாம். நியாயமா பெர்ஃபார்ம் பண்ணி நட்கராக்கர்ல செலக்ட் ஆனா உனக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நீ தோத்து போயிட்டனா இந்த இடத்த விட்டு நீ போயாகணும். புரியுதா? நான் சொன்னது உங்களுக்கும் புரிஞ்சுதா மேடம்? புரிஞ்சது. ஓகே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே ஓப்ரால உன்னோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. இப்ப நம்ம என்னமா பண்றது? இது நம்ம மான பிரச்சனை. நல்ல பயிற்சி எடு. அவ்வளவு விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியா. அவங்க பெருக்கறத கூட கலைநயத்தோட பண்றாங்க. அவங்க உண்மையிலே ஒரு நல்ல டான்சர் தான். ரொம்ப அருமையான டான்சர், எங்க ஜெனரேஷனோட பெஸ்ட்னு சொல்லலாம். ஆனா ஒரு தீ அவங்க நாட்டியத்தை பொசுக்கிடுச்சு. என்னாச்சு உனக்கு? எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. உனக்கு ஒரே ஒரு ஆப்போனன்ட் தான், கேமில். நான் அவளை பாத்திருக்கேன். அவளை எனக்கு நல்லாவே தெரியும். அவ டெக்னிக் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். பாக்கறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ. ஒவ்வொரு மூவ்ஸும் டைமிங்ல பக்காவா, அவ்வளவு ஷார்ப்பா பண்ணுவா. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அகைன் அப் டவுன். எனக்கு டயர்டா இருக்கு. டயர்டா நான் தோத்து போயிடுவேன். பயிற்சி எடு. வேலைக்காரி கிட்ட நான் தோக்க கூடாது. உனக்குள்ள பயம் ஏற்பட்டுடுச்சுனாலே நீ தோக்க போறேன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீ ரொம்ப குறைவா தான் சாப்பாடு எடுத்துக்கணும். உன்னோட மசில்ஸ்க்கு பயிற்சி அதிகமா தேவைப்படும். அவளோட வீக்னஸ் தெரிஞ்சுக்காத. உன்னோட வீக்னஸ் என்னன்னு அதிகமா தெரிஞ்சுக்க. எனக்கு புரியுதா? நான் எப்படி அவளை பீட் பண்றதா? அதுக்கான பதிலும் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்த பதிலையே இருக்கு. உன் வாழ்க்கை எல்லாத்தையும் உணர ஆரம்பி. உன்னோட கோபம், உன்னோட சந்தோஷம், உன்னோட வலி, இது எல்லாத்தையும் டான்ஸ் குள்ள கொண்டு வா. இசைய கேளு, அத ரசி. ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒவ்வொரு விதமா உன்னையே அறியாம உன் கால ஆட ஆரம்பிக்கும். அப்படி ஆட ஆரம்பிச்சுட்டனாலே உன் மொத்த திறமையும் வெளிப்படும். அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி, நீ அவங்கள ஈஸியா தோக்கடிச்சிடலாம். All right, இன்னைக்கு எலிமினேட் ஆக போறது யாருன்னா, நீ கடந்து வந்த பாதம் முடிஞ்சு போச்சு. நோரா, என்னது எங்க? ஓ, எலிமினேட்டா? சரி பரவாயில்ல, அவளை விடாத. எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நட்கராக்கர்ல உங்க ரெண்டு பேர்ல யாரு நாளைக்கு ரெசிட்டா கூட ஆட போறாங்கிறது 8 மணிக்கு தெளிவாயிடும். உங்களோட முழு திறமையையும் நீங்க காட்டணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னோட திறமையில 10% கூட உன்னால காட்ட முடியாது. நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கான நாள் என்னுடையது. சரி பாக்கலாம். கண்டிப்பா பாக்கதானே போற. நாளைக்கு 8 மணி வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டே இரு. ஆனா நீ கண்டிப்பா ஜெயிக்கவே மாட்ட. முயற்சி கைவிடாது. ஓல்டு டயலாக், வேற ஏதாவது புதுசா இருந்தா சொல். நீ சரியான வேஸ்ட். தோக்க பிறந்தவ. அவ எப்பவும் அப்படிதான். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நீ ஸ்பெஷல்னு சொன்ன? நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நான் உனக்கு உதவியா இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம உனக்காக ஸ்பெஷலா ஐஃபில் டவர்.
வித் ஃபயர் கிராக்கர்ஸ். என்ன சொல்ற? 7 PM எனக்கு ட்ரைனிங் எடுக்கணும். நீ ட்ரைனிங் எடுக்க வேண்டாம், ஓம் பவர் உனக்கு தெரியாது, உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. நிஜமாவா சொல்ற? நைட் மீட் பண்ணலாம். எப்படி சொல்றது, இது நான் ரொம்ப ஆசையா உனக்காக எடுத்துட்டு வந்தேன். ஓ ஃபீலே பத்தலையே. ஒரு வழியா என்னோட பேசிட்டாரு. அது என்னன்னா, இனிமே இந்த மாதிரி இருக்கத்தனமா பண்ணாத அப்படின்னு சொன்னாரு. எப்படி, நல்லா இருந்துச்சுல்ல? இப்படி பண்ணாதானே சொல்லிருக்கேன். இதுதான் என்ன, வேற எப்படி இருக்க சொல்ற? ரோடி மாதிரி டீசென்ட் ஆயிரு. மறுபடியும் அவனா? அடிக்கடி அவனையே சொல்றியே, அவன் தான் உனோட பாய் ஃப்ரெண்டா? ஆனா டின்னருக்கு போறோம், அதுவும் ஒரு அழகான அமைதியான ஐஃபில் டவர்ல சரியா 7 மணிக்கு. பதிலே சொல்லல. அரிக்குதே, சொரியாம என்ன பண்றது? உக்காரு, உனக்காக ஒன்னு கொண்டு வர. என்னைக்கோ கேட்டது, இன்னைக்கு உனக்காக. வாவ், தேங்க்ஸ். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுட்டு ப்ரோக்ராம்க்கு பிராக்டிஸ் பண்ண. என்னாச்சு? அது நான் ரோடியோட கொஞ்சம் வெளியில போறேன், நான் பிராக்டிஸ்லாம் பண்ண வேண்டாம், டைரக்டா போய் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னோம். உன் மனசு என்ன சொல்லுது? சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதீங்க. நானும் உன்ன மாதிரி டான்ஸர், ப்ரோக்ராம் இருக்குன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்குவேன். ரோடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், தடுக்காதீங்க. நீங்க எங்க அம்மா இல்ல? ஐ அம் சாரி, நான் வேணும்னு சொல்லல. ஓகே, போ இஷ்டம். பார்வையில ஏதோ ஒண்ணு இருக்கு. யோசிக்காத, என் கண்ணை பாரு, கொஞ்சம் மேல பாரு, அங்க இல்ல, என் கண்ணை மட்டும் பாரு. உனக்காக நானே ஒரு கவிதை எழுதிருக்கேன். பாரு, அதுக்குள்ள ஒரு அழகு பறவை தெரியும், அந்த பறவை வானத்துல பறக்கும். அப்படி சத்தம் போடும், எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, சொல்ல போனா தத்ரூபமா இருக்கு. எனக்கு தெரியும். சரி வா, நம்ம மேல போலாம். மேல போக போக இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஓகே மேடி, பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். மியூசிக் பிளீஸ். ஒழுங்கவாசி. ஓகே, ஆனா நீ சொன்ன சுருதி தான் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஓ நிறுத்து, போதும் 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 போதும். அழகான டியூனை கெடுக்காத, சாஃப்டா ரொமான்டிக்கா இருக்கணும், அவ அத கேட்டு கிறங்கணும், வார்த்தையே வராம சொல்ல வெக்கப்படணும். இந்த அழகான டின்னர்ல உன்னோட ரொமான்டிக்கான மியூசிக்ல நான் அவளுக்கு அந்த கிஃப்ட கொடுப்பேன், அதை பாத்துட்டு அவா அற்புதமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா பொண்ணுங்க மனச யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுல்ல. எனக்கு என்னவோ அவ வருவாளனே தெரியல நண்பா. இப்படி வாய வைக்காத, அவ வரத்தான் போற, என் கூட சேர்ந்து ஆடத்தான் போறா. அவ பெர்ஃபியூம் வாசனை வருது, அவ வந்துட்டா. என்னடா நடக்குது? ஜிப்லோ டாப்ல யாரு பிச்சைக்கார பசங்களை விட்டாங்கன்னு தெரியலையே. நீ பயப்படாத, கொஞ்சம் நீ பயப்படாத, என் பின்னாடி வா. டாய், நீங்க யாரா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, உங்களை பிச்சிடுவேன்டா. ப்ளீஸ் ரோடி, இப்படி எல்லாம் நடந்துக்காத. போதும், உன்னோட அட்டகாசத்தை நிறுத்து. இவன் என்னோட ஃப்ரெண்ட். ஓ, நான் கவிதை சொன்னேன்னு நீ ஜோக் அடிக்கிறியா? இல்ல, இது விக்டர், நாங்க ஒன்னதான் வளர்ந்தோம். மை காட், அப்ப இது காமெடி இல்லையா? நான் ஃப்ரெண்டா? சரி, அப்படியே இருந்தாலும் அதை சொல்ல ஏன் வெக்கப்படுற? நான் ஒன்னும் அப்படி நினைக்கல விக்டர். அதான் பார்த்தாலே தெரியுதே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ பொறாம படுறியா? இல்ல, ஆனா உன் திறமை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் இவனை பத்தியே பேசி இவன் கூடயே சுத்துற, அதான் ரொம்ப வருத்தமா இருக்க. ஏய் 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 தம்பி,
தேவையில்லாம ஓவரா பேசாத. என் சுண்டு விரலுக்கு இருக்கிற தகுதி கூட உன் மொகர கட்டைக்கு இல்ல. பக்கத்துல வந்ததுக்கு விரல் நாறுது. பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். ஏழனா உனக்கு அவ்வளவு கேவலமா? வா, நீ நான் பாத்துடலாம். அப்படியா? இந்த செல்லம் எனக்கு தான். கிடையாது, அவ எனக்குதான். அத நம்ம சண்டை போட்டு முடிவு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நீயா முடிவு பண்ணிக்காத. உங்க ரெண்டு பேருக்குமே அறிவில்ல. ஓகே, இருந்துட்டு போறோம் தம்பி. குட் பை. ஓகே, குட் பை. இப்படி ஏழையோட வயித்துல அடிச்சிட்டு போறானே. ரொம்ப லேட்டாச்சு. பிரமாதம், பிரமாதம். நீ ரொம்ப அழகா ஆடுன. அந்த பொண்ணு லேட். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபிலிசி இந்த ஆடிஷனுக்கு வராத காரணத்தினால கிமிதா ரெசிட்டா கூட டான்ஸ் ஆட போறாங்கறத. நான் வந்துட்டேன் சார். ப்ளீஸ், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. முடிஞ்சிருச்சு, லேட்டா வந்துட்டு பேசுறேன். சிட் டவுன். லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நைட்டு தூங்குனியா? சரியா தூங்கல சார். நேத்து நீ ட்ரைனிங் எடுத்தியா? இல்ல சார். ஏன்? ஆல் ரைட், வாசிங்க. மறுபடியும் ஆரம்பிங்க. கீழே விழுந்துட்டா, எலிமினேட் பண்ணுங்க. மறுபடியும் ஆரம்பிங்கன்னு சொன்ன. நாம பேசினது ஞாபகம் இருக்குல்ல கெமி? நட்கிராக்கர்ல கிளாராவா டான்ஸ் ஆட போறது நீதான். எங்க இடத்த பிடிக்கலாம்னு நினைக்கிறியா? வாடே. அவளை விட்டுடுங்க. மறுபடியும் அவளை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி உன் ஆசையெல்லாம் வீணா போயிடுச்சு. ஃபிலிசி எங்கடா இருக்கா? இங்கதான் இருக்கேன். ஆவ், நீதானா? ரொம்ப சந்தோஷம்.
அவளோட தன்னம்பிக்கை இல்ல 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 இல்ல, உடம்பு வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரல. எனக்கு புரியுது, நானும் ஒன்னு மாதிரியேதான். Have you told me how I got things to say? Hey, I'm talking to you. We got things to do. We got plans to make. And I wanna take you. Yeah, I wanna take you with me. But if our gaze is one in May, can you feel it? And if you can tell, I'm a restless girl. What do you feel? OneTamLMV.pw. Okay, தப்பிக்கதான் நினைச்சேன், ஆனா அது முடியாது, மாட்டிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருந்தா நீங்க வர வேண்டாம், நான் ரூமுக்கு போயிடுறேன். நான் அதை கிளீன் பண்றேன், என்கிட்ட விட்டுருங்க, என்னால முடியும். மிஸ் லிட்டில் கிளீன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஒன்னு சொல்லவா, எனக்கு நீங்க வேணும், உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன். உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, ரொம்ப சாரி. நான் ஒன்னு மிஸ் பண்ணேன், என் கூடவா. நீ இப்ப விட்ட பயிற்சி எல்லாத்தையும் நாளில இருந்து சேர்த்து பண்ண ஆரம்பிக்கணும். 6 மணிக்கு பயிற்சி ஆரம்பிச்சேன்னா 1 மணி நேரம் தான் லஞ்ச். 6 மணிக்கா? உம்,
நான் நிஜமா தான் சொல்றேன், அவன் இங்க இல்ல. சரி, எப்ப வரானது தெரியுமா? ப்ளீஸ் வந்து. அது என்னன்னா, இல்ல அதுவும் எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, அப்ப அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. நான் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். ஏன் மாத்திருக்க? ரொம்ப குழந்தைத்தனமா அவனை கோவப்படுத்திருக்க. ஆமா, கோவப்படுத்திருக்க. ஆனா விக்டர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுங்க எப்பவுமே. என்னோட இன்னொரு கை தான் இது. எனக்கு மொத்தம் மூணு கை தெரியுமா? Thank you. பரவாயில்ல, இருக்கட்டும். குட் பை. பை விக்டர். அது விக்டர் கிடையாது, அவன் இங்க இல்ல. விக்டர் உண்மையிலே திறமைசாலிதான், பாத்தீங்கல்ல. நீ இந்த தப்ப பண்ண கூடாது. அவன் எப்பவுமே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். சீக்கிரம் பேசுவான். நோ 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 நோ. அவ கதை முடிஞ்சது. நிறுத்துறியா? நீ ஆடின வரைக்கும் போதும். நீ பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், ஆனா இது வரைக்கும் எந்த இமோஷனுமே நான் பார்க்கல. ஆனா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தானே சார் நான் ஆடுனேன். ஸ்டெப்ஸ் மட்டுமே கத்துக்கிட்டு ஆடுறது ஆட்டம் கிடையாது. வலியில வேதனைய காட்டணும், அப்படி இல்லனா அன்ப காட்டணும், ஏதாவது பாவனைய காட்டணும். இதத்தான் நான் உனக்கும் சொல்லி கொடுத்தேன். நீ இந்த தப்ப பண்ண கூடாது. ஓகே, நான் போய் லாபில இருக்கிற படிக்கட்டை கிளீன் பண்ணணும். நீ ஸ்டேஜ் பெருக்கிட்டு வா. ஓகே. உனக்குதான் தேவை, ஆனா எனக்கு அதுக்கு அவசியமே இல்ல. எப்படி இருக்கணும்னு நைட்டு நீ மண்ண கவரா போற. பாரிஸ் மொத்தமும் என்னதான் பார்க்க போகுது, அப்படியே மயங்க போகுது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல. என் கூட போட்டி போட உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதையும் சோதனை பண்ணி பாத்துடலாமா? இதே இடத்துல அதுவோ இப்ப. எழுந்து ஆட முயற்சி பண்ண.
பிரமிப்பா இருந்துச்சு. ஆனா உங்க ரெண்டு பேரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாகணும். எதுக்காக நீங்க ஆடுறீங்க? நான் எதுக்காக ஆடுறேன்னா, அது என் அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க. டான்ஸ் என்னோட வாழ்க்கையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தூக்கி வச்சு ஆடுவாங்க. அப்பாவோட பாசமும் எனக்கு அவ்வளவா கிடைச்சதில்ல. இந்த டான்ஸ் என் கூட இருந்தா அவங்க என் கூட இருக்க மாதிரி. இவதான் டான்ஸ்க்கு சரியானவ. நீ ரொம்பவே தைரியமா மனம் திறந்து பேசியிருக்க. உன்னோட எதிர்காலத்துக்கு ஓப்ரால உனக்கு இடம் இருக்கு. நட்கராக்கர்ல இன்னைக்கு நீதான் பர்ஃபார்ம் பண்ண போற. ரெண்டு பேரும் இப்படியே இருக்கு கடைசி வரைக்கும். அற்புதம் அசதி. நீ கூட பாராட்டிய. முடிஞ்சது. இதோட பேர் என்னன்னா உரக்கைகள். வாவ். ஆனா என்னால இத சோதனை பண்ண முடியாது. என் மேல நம்பிக்கை வை நண்பா. கண்டிப்பா இதுல நீ பறந்து போனா உன் உயிருக்கு ஒன்னாக. என்னமா இந்த பக்கம்? நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். நீ கடைய சாத்திரியா? முடியாது. மரியாதையா? வெளியா? ஓ போறேன் வரேன். இன்னைக்கு அப்புறம் நான் டான்ஸ் ஆட போறேன். நீ அந்த இடத்துல இருக்கணும். உண்மையாவா? உண்மையாதான். எனக்கு சந்தோஷம்தான் பிலிசி. ஆனா நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. அதோட இந்த பையன் உன்னால அடி வாங்குறான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ண தோக்கடிச்சிருக்க. இப்போ என் மரியாதை எல்லாம் கெடுக்க பாக்குற. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? உன்ன நான் விட மாட்டேன். நெல்லே எங்க ஓடுற? ஒரு வேளை கல் வளர்த்த பொண்ணு ஜெயிக்க கூட எனக்கு பிடிக்காது. என்ன விட? போன தடவை அவங்க வந்தப்ப எதுவுமே சரியா நடக்கல. எனக்கு உச்சாவே வந்துச்சு. புறங்க இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். என்ன நல்லா பாத்துக்க. ஏன்னா நான் உன்ன கீழே தள்ளி விட போறேன். யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். நீ ஊர் விட்டு ஊர் வந்து தப்பு பண்ணிட்ட. உன்னை கொண்டுட்டு உன்ன பலத்தவளை நான் கொல்ல போறேன். பின்னாடி பாடுறா. ஓ
வேகமா ஓடு. உன்னோட இன்வென்ஷன்லயே உருப்படியானது என்ன காப்பாத்துற இந்த இன்வென்ஷன் தான். இப்படி பாராட்டின மாதிரி உன் மனசுல என்ன பத்தி என்ன இருக்கோ அதையும் சொல்லிட. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் இப்படி பண்ற விக்டர்? நீ எதிர்பார்க்கறதெல்லாம் சொல்ல முடியாதா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல இன்வென்டா. ரொம்ப தேங்க்ஸ். நீ ரெடி ஆயிட்ட. உன்னோட ஆட்டம் இங்க இருந்து வரணும். நீ பெட்ல ஜெயிச்சிட்ட. உன்னோட கனவு நனவாயிடுச்சு. இந்த பாரிஸ்க்கு நம்ம யாருன்றதை காட்டுவோம். உன்னை என் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிக்க பெருமையா இருக்க.
Wishing you were here, wishing we could run, wishing we could run away, right across the